ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயாத் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி நவமி பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் மிருகசிரிஷம் மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் எட் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும் ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர் பேரு அமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யூன்யமும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பழனிமலை தண்டாயுதபாணி தண்டாயுத பாணி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஏ எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மன உற்சாகம் அதிகரிக்கும் மனோ தைரியம் மிகுதியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐவர் மலை திரௌபதி அம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஏ மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலை போன்ற துன்பங்கள் பணிபோல் நீங்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து ராசி அதிபதி புதன் பகவான் புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் அதற்கான வருமானமும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோபயூரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திரதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோட்டை மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஆர் உதவிகள் செய்து பதவிகளை வரவழைத்து கொள்ளக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சிக்கலான சூழ்நிலைகளில் கூட தெளிவான முடிவுகளை எடுத்து அந்த தெளிவான முடிவுகளை திடமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இன்றைய நாள் அமையும் எதிர்கால தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அமையும் அதே சமயத்தில் கடந்த காலங்களில் காணாமல் போன ஆடம்பர பொருள் ஒன்று இன்றைய நாளில் கைக்கு வந்து சேரும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை ராயர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி யு நிர்வாகத் திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிமுகம் இல்லாதவர் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கலக்கம் இல்லாத வருமானம் உருவாகும் அதே சமயத்தில் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் மீனவர்களுக்கு கடலில் வருமானம் அதிகமாகும் பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுந்தரராஜ பெருமாள் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் இஜட் மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய வகையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்கள் மிகுதியாகும் அதே சமயத்தில் கடந்த காலங்களில் கைவிட்டு போன பொருள் திரும்ப கிடைக்கும் கடவுளுடைய அருளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பெத்தவங்களுடைய வாழ்த்தும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குச்சனூர் சனீஸ்வர பகவான் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிஐ கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய பூர்த்தியான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாளும் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படிங்கிற விதி இருந்தால் கூட உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து புதா ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் சங்கடத்தை கொடுப்பதற்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்துகிட்ருக்கலாம் ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களால் மரியாதை கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லா திருமண வாய்ப்பு அமையும் ஏற்கனவே திருமணமாகி இல்லாமல் பிரிந்த தம்பதியர் இன்றைய நாளில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திர புத்திர நாயனார் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் ஆதித்ய பகவான் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய யோகம் உபஜெய லாபஸ்தானத்தில் குரு சுக்கர யோகம் இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்களும் அனுகூலங்களும் அதிகமாகும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த அனுகூலங்கள் இன்றைய நாளில் கிடைக்கும் பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்து தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாயநாதர் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஒய் போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவானோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய யோகம் இன்றைய நாளில் பலிதமாகும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த வீடு மனை பூமி இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும் பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌரி மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி என் வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் உபா உபாதையில் இருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும் கல்வித்துறையை பொறுத்தளவுக்கு மருத்துவத்துறை மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாள பரமேஸ்வரி அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கெட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நலமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் பெண்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் உருவாகும் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர்தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஆர் ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் அம்மாவாசை என்று வாசலில் கோலம் போடலாமா கூடாதா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக அமாவாசை என்று கோலம் போடலாம் வீட்டுக்குள்ள சாமி படத்துக்கு முன்னாடியும் கோலம் போடலாங்க பொதுவாகவே கோல சாஸ்திரத்தோட விதி என்னென்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவில் கோலம் போடும் பொழுது அதாவது எறும்பு சம்பந்தப்பட்ட ஊர்வனம் சம்பந்தப்பட்ட ஒரு சில பிராணிகளுக்கு ஒரு சில அந்த சிறு பிராணிகளுக்கு உணவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இல்லையா அந்த உணவு அமாவாசை என்று சின்ன சின்ன பிராணிகளுக்கு மட்டுமே உணவு கொடுக்கறத மட்டும் வழக்கமாக வச்சுக்காம நமது முன்னோர்கள் நமக்காக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் தியாகத்தை கடைபிடித்த அந்த முன்னோர்களுக்கு மறைந்த முன்னோர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தர்ப்பணம் கொடுக்கணும் அந்த தர்ப்பணம் கொடுக்கறத வந்து எக்காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சிறு கோலம் மட்டும் போட்டுட்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறத வந்து தவிர்த்துக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது என்னதான் எறும்பு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு சாப்பிட்டுட்டாலும் அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனையோ தர்ப்பணமோ திதியோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் சாஸ்திரம் இந்த மாதிரியான விஷயங்களை முக்கியப்படுத்தி சொல்லியிருக்கு நெஞ்சு கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்